ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கானு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சீக்கிரம் இருக்குங்க. அது கண்டினியூ பண்ணலாம்க்கா. சங்கை மேட்ரிக்ஸ் க்வெஸ்சன் எழுதிக்கிறீங்கக்கா. சால் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் by x minus 1 x square plus 1 5 mark la romba romba important pa chuma rough a eludra நீங்க எழுத வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க, x மைனஸ் ஒன். நீங்க எழுத வேண்டாக்கா, ஜஸ்ட் கவனிங்க. அது ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்றோம். அப்ப மைனஸ் ஒன் அந்த பக்கம் போகும்போது பிளஸ் ஒன்னா மாறிடும். சோ எக்ஸுக்கு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்னது? ஒன். எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகே பாப்பா, செகண்ட் போட்டு பாருங்க. அதே மாதிரி ஜீரோ பண்றான். சும்மா கவனிங்கப்பா போதும், நான் சொல்றப்ப எழுதுங்க. இது பிளஸ் ஒன்னு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒன். ரூட் எடுக்கிறோம்க்கா. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, நம்மளுக்கு வேணுங்கிறது ரூட் எடுக்கிறோம். இங்க என்ன சைன் பாருக்கு? மைனஸ். மைனஸ் இருந்தா ரூட் எடுக்க முடியாது, பிளஸ் இருந்தா எடுத்துடலாம். ஆனா இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ். மைனஸ் இருந்தா ரூட் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம சால்வ் பண்ணா எக்ஸ் கிடைச்சிரும். செகண்டு நம்மளால சால்வே பண்ண முடியாது. ஏன் சால்வ் பண்ண முடியாது? மைனஸ் இருக்கிறதுனால ரூட் நம்மளால எடுக்க முடியாது. அர்த்தம் புரிஞ்சுதாக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணலாம்க்கா. ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணலாம். அதனால அதுக்கு ஏன்னு பேர் கொடுக்கிறோம்.
இப்ப எழுதுங்கப்பா. இப்ப எழுத ஆரம்பிங்க. ஃபர்ஸ்டுக்கு ஏன்னு பேர் கொடுக்கிறோம். செகண்ட் சால்வ் பண்ண முடியாது. இப்படி போட்டுக்கணும். பென்சில் எல்லாம் பேனாகும். நாளைக்கு படிக்கும்போது ஞாபகம் இத சால்வே பண்ண முடியாதுப்பா. அப்ப எப்படி பேர் கொடுக்கணும்? பிஎக்ஸ் பிளஸ் சி. செகண்ட் சால்வ் பண்ண முடியாது, என்ன பேர் கொடுக்கணும்? பிஎக்ஸ் பிளஸ் சி. ஒரு பேர் கொடுக்கணும்ப்பா. ஈக்குவேஷன் ஒன். இன்னைக்கு இந்த மாடல் தான் பார்க்க போறோம். ஒரு 5 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏன்னு பேர் கொடுக்கிறோம். செகண்ட் சால்வ் பண்ண முடியாது, என்ன பேர் கொடுக்குறீங்க? பிஎக்ஸ் பிளஸ் சி. அதே எழுதிட்டே வாங்கப்பா. Taking LCM. பா கீழ இருக்கிறது தான்ப்பா LCM. X minus 1. X square plus 1. கீழ இருக்கிறது தான் LCM. LCM என்ன பண்ணுவோம்? கிராஸ் பண்ணுவோமா? வேணும்னா போட்டுக்கணும். அப்ப கிராஸ் பண்ணீங்கன்னா ஏ இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த பக்கம் கிராஸ் பண்ணீங்கன்னா bx plus c. x minus 1. LCM na cross பண்றோம். இதான் first step. First step எல்லாருக்கும் ஓகேவா? அடுத்து step 2. பிராக்கெட்ல நியூமரேட்டர் எது செலக்ட் பண்றோம்? நியூமரேட்டர். குவெஸ்டின்ல நியூமரேட்டர் என்ன இருக்கு? கை வைங்க. குவெஸ்டின்ல நியூமரேட்டர் என்ன இருக்கு? 2x plus 1. Right hand side. இது answer பா. Answer ல numerator என்ன இருக்கு? A into. அந்த numerator மட்டும் எடுத்து எடுங்க. எழுதிட்டீங்களாக்கா? நான் இருக்கலாக்கா. கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்துக்கோங்கப்பா. பென்சில் இல்ல பேனால டிக் போடுங்க. படிக்கும்போது ஞாபகம். என்ன நம்பர் இருக்கு? மைனஸ் 1. மைனஸ் 1க்கு ஆப்போசிட்
plus 1 reverse ல இருந்து எடுக்கணும் பா போட்டு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போட்டிங்கன்னா x க்கு பதிலா 1 right hand side x க்கு பதிலா 1 ஸ்கொயர் பண்ணா 1 1 plus 1 2 டைரக்டா போட்டுக்கோங்கப்பா ஓகேவா உங்களுக்கு இங்க 1 minus 1 0 0 அண்ட் எனிதிங் 0 அப்ப இது வராது கை வச்சு பார்க்கணும் 1 minus 1 0 0 அண்ட் எனிதிங் 0 டைரக்டா போட்டா புரியுதா இத சால்வ் பண்ணுங்க 2 plus 1 3 is equal to 2a அந்த 2 கீழ வந்துடும் போட்டுக்கோங்க இந்த 2 கீழ வந்துடும் அப்ப a ஓட வேல்யூ 3 by 2 இதாங்க ரெண்டாவது ஓகேவா அக்கா அடுத்து செப் 3 மறுபடியும் நியூமரேட்டரை எழுது நியூமரேட்டர் எழுதி 2x plus 1 ரைட் ஹேண்ட் சைடு என்ன நியூமரேட்டர் எழுதிட்டீங்களா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்ப்பா ஸ்டெப் 3ல என்ன செக் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் என்ன செக் பண்றீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கை வைங்க எக்ஸ் ஸ்கொயர்னு ஏதாவது இருக்கா எக்ஸ் ஸ்கொயர் இருக்காப்பா இல்ல இல்லைன்னா ஜீரோ ஏன் ஜீரோ போடுறோம் அங்க எக்ஸ் ஸ்கொயரு இல்ல இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குப்பா அப்ப அதோட கோஎஃபிஷியன்ட் ஏ இங்க போட்டு காமிக்கிறேன் பாரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதோட கோஎஃபிஷியன்ட் ஏ டவுட்டா இருந்ததுன்னா மாதிரி சைட்ல போட்டுப்பான் அடுத்து செக் பண்ணலாமா இங்க வாங்க அடுத்து என்ன இருக்கு இங்க எழுதுறேன் பிஎக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் மைனஸ் ஒன்
மல்டிப்ளை பண்ணினாக்கா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நல்லா பாருங்க bx ஸ்கொயர் அப்ப x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் b சோ உங்களுக்கு வேணும்னா சைடுல எங்க இடம் இருக்கோ அங்க போட்டு பாத்துக்கணும் அங்க எழுதிக்கணும் ஏன்னா நாளைக்கு இன்னொரு நாள் மறந்துடும் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாது உங்களுக்கு வேணும்னா சைடுல எங்க இடம் இருக்கோ அங்க போட்டு வச்சுக்கோங்க அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பி சீல வருமானு பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா சி எக்ஸ் வராதுக்கா என்ன நம்மளுக்கு வேணுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் அங்க என்ன இருக்கு எக்ஸ் அப்ப சி வராது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் புரியுதாப்பா உங்களுக்கு இப்ப இதுல ஏவோட வேல்யூ தெரியும்ப்பா 3/2 கண்டுபிடிச்சிருக்கோம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க plus b find plus 3/2 இந்த பக்கம் வரும்போது -3/2 -3/2 அதான்பா b ஓட புரியுதா மறுபடியும் நியூமரேட்டரை எழுதுங்க எழுதுங்க நியூமரேட்டரை எடுத்து எழுதுங்க எழுதிட்டு கடைசியா எக்ஸுக்கு என்ன கொடுக்கறோம்னா 0 லாஸ்டா எக்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்க 0 அதே கை வச்சு போடுங்கப்பா அப்ப 2 × 0 plus 1 அதே கை வச்சு கொடுக்கணும் டைரக்டா போடலாமா கை வைங்க 0 கொடுத்தா 0 + 1 1 உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இங்க கவனிங்க 0 கொடுக்குறேன்ப்பா அப்ப பி வராது கரெக்டாப்பா சோ இங்க போட்டு காமிக்கிறேன் இங்க போட்டு காமிக்கிறேன்ப்பா எக்ஸுக்கு 0 கொடுக்கணும்